எங்களுக்கு சுத்தமாக வியாபாரம் இல்லை. இப்படிலாம் நான் பஸ்ஸில் ஃபுட்பாலில் தொங்கிட்டு வர போர்லேருந்து வரப்போது ஒரு மாதம் வியாபாரம் நடக்குங்க, ஒரு மாதம் வியாபாரம் நடக்கும். இப்போல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தீபாவளினா. ஆனால் யார்கிட்டே கேட்கவும் முடியாது, யார்கிட்ட சொல்ல. எல்லாருக்கும் கொரோனா வந்து ஒரு நாளுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே பணக்காரர்லேருந்து பிச்சைக்கார வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டான் கொரோனா. இங்கே வருமானம் வரணும், இந்த ஆலை பக்கத்தில் எல்லாருக்கும் பட்டா தரணும், நான் அது மட்டும் தான் கேட்குறேன். லாக்டவுன் டைமில் யார்கிட்டையும் நான் 100 ரூபாய் கூட 10 ரூபா கூட கேட்கல. நான் சேர்த்து வச்சது சாப்பிட்டேன், இருந்த நகையை அடமான வச்சேன், வீட்டிலே தான் இருந்தோம். இல்லைங்க, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்த உடனே ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் அட்டன் பண்ணேன். இது அதே இது கொரோனாக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியாது, கை மாற்றிட்டே இருக்க சாப்பிட முடியாது, சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வராது. நைட்டு 10 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணுவேங்க. என் வீட்டுக்கு போடுவார், என்னோடய பேர் பவானி. டீ நேரில் வியாபாரமே ஒன்றும் இல்லை, ஆனால் கூட்டம் தான் நிறைய இருக்குது. இந்த கொரோனாக்கு அப்புறம் எங்களுக்குலாம் வியாபாரமே இல்லை. கொரோனாக்கு முன்னாடி நல்லா வியாபாரம் இருந்துச்சு, இந்த வியாபாரம் வச்சு தான் நாங்கள் சாப்பிட்ணும் எல்லாம். இப்போ வருமானம் இல்லை, எல்லாம் என்ன எதுக்கு தான் வராங்க தெரியல. ஒரு சேலை எடுக்க 100 பேர் 50 பேர் வராங்க, ஆனால் எல்லாம் சாப்பிட மட்டும் தான் வராங்க. எங்களுக்குலாம் சுத்தமாக வியாபாரம் இல்லை, எங்கள் யாருக்குமே வியாபாரம் இல்லை. ஒரு வியாபாரம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் உட்காடுறோம், அதுக்கப்புறம் தான் வியாபாரமே நடக்குது. இப்போ நாங்கள் காலையிலேருந்து 1-2 போச்சு, இப்போ நாங்கள் உட்காந்துட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் சாயந்தரம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, ஒன்றும் வியாபாரம் இருக்காது. இந்த தீபாவளிக்குள்ளே என்ன பண்ணுறதுலாம் தெரியல. இப்போ எங்களுக்கு நிறைய கடன்லாம் வேறு வாங்கி வச்சுருக்கோம். எங்களுக்கு சுத்தமாக வியாபாரம் இல்லை. வியாபாரம்னால தான் சரி, ஒரு 10 நாள் வியாபாரம் ஆகும், தீபாவளி வியாபாரம், அதை வச்சு நம்ம கொஞ்சம் கடன் கொடுக்கலாம் பார்த்தா. எங்கள் காலேருந்து 500 ரூபா கூட வியாபாரம் பண்ணலங்க, மற்ற நாளில் கூட வியாபாரம் பார்த்தோம். சாட்டர்டே சண்டே ஒன்றுமே இல்லை, சும்மா உட்காந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிறதுக்கே எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இல்லை, நாங்கள் மாஸ்க் வச்சுருக்கோம், கர்ச்சீஃப் வச்சுருக்கோம், இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண இந்த லஞ்ச் டவுல் வச்சுருக்கோம், இதெல்லாம் வச்சுருக்கேன். நான் இங்கே 17 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். நான் இதை நம்பி தான் நாங்கள் சாப்பிட்றோம், இந்த ஃப்ளாட் பார்த்த நம்பி தான் வாடகை கொடுக்கறது சாப்பிட்றது எல்லாமே. வருமானம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்றா ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்கேன். இப்போல்லாம் பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடிலாம் நான் பஸ்ஸில் ஃபுட்பாலில் தொங்கிட்டு வர போர்லேருந்து வரப்போது ஒரு மாதம் வியாபாரம் நடக்குங்க, ஒரு மாதம் வியாபாரம் நடக்கும். இப்போல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தீபாவளினா, இப்போல்லாம் வியாபாரமே இல்லை. நாங்கள் வந்துட்டு இங்கே ஆள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதை விட்டால் இங்கே பாரிஸ் போவோம். டீநகர் பஸ் ஸ்டாண்டில் ஹோல்சேல் கடை இருக்குது, அது ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் நிறைய சரக்கெடுப்பு போயிடுவோம், இப்போ சரக்கெடுத்து ஓட்டுவோம். இப்போலாம் 1000 2000 நகை அடமானம் வச்சா கூட மூட்டுறதுக்கு முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? வியாபாரம் இருக்குது இருக்குது, எல்லோரும் சொல்கிறாங்க. இது எங்கள் சொந்தக்காரங்க ஒரு 4 பேர் வரப்போது ஒரு 50 ரூபா வியாபாரம் பண்ணுறோம். அப்போ எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அக்கா தங்கச்சி என்ன நினைக்கிறாங்க, டீநகரில் நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே எங்கே வியாபாரம் நடக்குது? வியாபாரம் முன்னாடி இருந்த வியாபாரம், கொரோனாக்கு அப்புறம் வியாபாரமே சுத்தமாக இல்லை. எல்லாம் ஒரு 10-15 டீயை வாங்கி கொடுத்து அங்கே வேறு கடன் சொல்லிட்டு போகிறோம். என்ன சொல்கிறது ஒன்றும் புரியல. யா டைமில் எங்கேங்க வந்தால் 100-200 வியாபாரம் பார்த்தேன், ஆனால் யார்கிட்டே கேட்கவும் முடியாது, யார்கிட்ட சொல்ல. எல்லாருக்கும் கொரோனா வந்து ஒரு ஆளுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே பணக்காரர்லேருந்து பிச்சைக்கார வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டான் கொரோனா. அப்புறம் யார்கிட்ட நம்ம போயிட்டு ஒரு இதை கேட்க முடியாது. எனக்கு மட்டும் அடிபட்டுச்சுன்னா சார் ஒரு 500 ரூபா கொடுங்க 1000 ரூபா கொடுங்க. கொரோனா எல்லாரும் வந்து எல்லாரையும் உலுக்கி எடுத்துச்சு. 2015 மழை வந்தது பாருங்கள், அப்போ கூட அப்படி ஏஞ்சி உட்காந்துட்டோம், ஃப்ரிட்ஜு போச்சு, டிவி போச்சு, அதுக்கப்புறம் சம்பாதிச்சு. இந்த கொரோனா வந்து எல்லாம் போச்சு, எதுவுமே சொல்ல தெரியல. ஆனால் இது வரைக்கும் நான் சும்மா சொல்லப்போ போலீஸ்காரங்களோ யாருமே எங்களை தொல்லை பண்ணதில்லை. அவங்க வரப்போது ஒரு மரியாதை நாங்கள் ஏஞ்சி உட்காந்துக்கோமே. நானும் இங்கே 17 வருஷமாக வியாபாரம் பண்ணேன், என்னோடய ஹஸ்பண்ட் இருந்து 12 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்து நான் இங்கே இந்த பிரிட்ஜு கடந்த முன்னாடிலேருந்து வியாபாரம் பண்ணேன். போலீஸ்காரங்களாம் எங்களை எதுவும் சொன்னதும் இல்லை, எதுவும் பண்ணதும் இல்லை. பாவம் சும்மா சொல்லப்படுறாங்க, அவங்க எதுவுமே சொல்லதில்லைங்க. அவங்க ஒத்துழைக்கிறாங்க, அவங்க வந்துட்டு அவங்க வேலை பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க வரப்போது நாங்கள் மரியாதைக்கு ஏஞ்சி நிற்கிறோம், அவ்வளோதான். போலீஸ்காரங்களாம் அவங்க வந்து கடவுள் மாதிரி இப்போ இருக்க நடந்தக்கே அதை சொல்ல முடியும். இப்போ எங்களையும் வியாபாரம் பண்ண விடுறாங்களேன்னா பெரிய விஷயம் தானேங்க. இப்போங்க நானே எனக்கு இந்த ஆட்சி வரணும், நான் கடவுள்லாம் கும்பிட்டேங்க. என்கிட்ட இந்த ஆட்சியில் வந்தால் நிறைய விஷயம் நடக்கும். இப்போ எங்கள் வீட்டில் நல்லா பட்டா இல்லை வேறு, நான் வந்து ஆலை பக்கத்தில் இருக்கேன். ஐயா வந்தாலே எங்கள் பட்டாலாம் ரெடி பண்ணி கொடுப்பாரு அப்படின்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். நடக்கும், ஐயா வந்திருக்காருல, நடக்கும். எல்லாம் நல்லது பண்ணுவார் அவர், ஆனால் பொறுக்கணும், பொறுத்துலேருந்து பார்க்கணும், அவ்வளோதான் வேறு எதுவும். ஆனால் கண்டிப்பாக ஐயா நல்லா பண்ணுவார் நான் நம்புகிறேன். இங்கே வருமானம் வரணும், இந்த ஆலை பக்கத்தில் எல்லாருக்கும் பட்டா தரணும், நான் அது மட்டும் தான் கேட்குறேன், வேறு எதுவும். வியாபாரம் ஆச்சு, நானே பார்த்துக்கினேன். யார்கிட்டயும் நான் காசெல்லாம் கேட்கல, பணம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் உழைப்பை கொடுத்துட்டா எங்களுக்கு போதும். இன்றைக்கி எனக்கு வியாபாரம் ஆச்சா, அதை வச்சு நான் ஹெல்ப் பண்ணிடுறேன். லாக்டவுன் டைமில் யார்கிட்டயும் நான் 100 ரூபாய் கூட 10 ரூபா கூட கேட்கல. நான் சேர்த்து வச்சது சாப்பிட்டேன், இருந்த நகையை அடமான வச்சேன், வீட்டிலே தான் இருந்தோம். வீட்டில் 2வது வாட்டி லாக்டவுன் போனப்போ இந்த மாஸ்க் வந்து அங்கங்கே தொங்க விட்டு வியாபாரம் பார்த்துனேன் கண்டி. ஃபர்ஸ்ட் டைம்லாம் நான் வீட்டில் தான் இருந்தேன், வியாபாரம் பண்ண எதுவும் இல்லை, வீட்டிலே இதுக்கு அதை வச்சு சாப்பிடணும். ஒரே ஒரு ஆள்கிட்ட ஸ்கூல் ஃபீஸ்க்கு கேட்டேன், அவங்க நல்ல பணக்காரங்க தான். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் ஊரில் இங்கே தான் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, பார்த்தவங்க சொன்னாங்க சென்னையில் இருக்காங்கன்னு அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நான் ஊரில் இருக்கேம்மான்ட்டேன்.
ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அவங்க ஊரில் இருக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த டைமில் எல்லாருக்கிட்ட கேட்குறது பிச்சை எடுக்கிற சமம், அதான் யார்கிட்ட கேட்குறது. ஆனால் இந்த வியாபாரம் இருக்குதா, நாங்கள் தண்டல் வாங்குறோமா, அதை வச்சு ரன்னிங் பண்ணுறோம், நல்லா இருக்கும். இல்லைங்க, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் வந்தோட ஒரு கஸ்டமர் ரெண்டு கஸ்டமர் அட்டன் பண்ண, இது அதே இது கொரோனாக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியாது, கை மாற்றிட்டே இருக்க, சாப்பிட முடியாது, சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வராது. நைட்டு 10 மணி வரைக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க, நைட்டு 10 மணி வரும். ஆனால் இப்போ 8 மணிக்கே வீட்டுக்கு போயிடலாமா இருக்குது. எங்கிட்ட வியாபாரம் இல்லை எங்களுக்குலாம். இன்னும் நீங்கள் அங்கே இருக்கவங்களாம் கேட்டு பார்த்தீங்களா, எல்லாம் அப்படியே கதறுறாங்க. எல்லாம் ஒரு தண்டல் வாங்கிறது யோசிப்போங்க, எப்போ கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் 2 தண்டல் 3 தண்டல் வாங்கி வச்சுருக்கோம். தண்டல்காரன் பாவம், அவரும் எங்களுக்கு கொடுத்து தான் அவரும் சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் நன்றி, தேங்க்யூ.